ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கனடா வ்ளாக்ஸ்ல சுகர் ஸ்லைஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஃபிஷ் கறி, பாம்ப்ரெட் ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் என்னோட ஸ்டைல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். ஃபிஷ் கறிக்கு கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, புளி கரைச்சது, கொஞ்சம் தண்ணி, அப்புறமா வந்து ஃபிஷ் வந்து கழுவி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு திரும்ப மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கேன். இப்போ பேன் வந்து ரெடியா இருக்கு, நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். நல்லா வதங்கணும். கல் உப்பு, ஏன்னா வெங்காயம் நல்லா அப்பதான் வதங்கும். கல் உப்பு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து பூண்டும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். பூண்டும் சேர்ந்து வதங்கினாதான் அந்த மனமா ருசியா இருக்கும். வெந்தயம் போடுறோம்னா ஹீட்டு மீன் வந்து, அதனால வெந்தயம் போட்டுக்கிறோம். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கட்டும், அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதங்க விட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்கேன், அதேமாதிரி ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா புளி போடுறனால தக்காளி அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் பண்ணலாம், மீன் ஃப்ரை பண்ணலாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி குழம்புல போடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மனமாக இருக்குது. இப்போ ஸ்டவ் வந்து சிம் போயிட்டு சிம்மில் வச்சுட்டு இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன், சாரி ரெண்டு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன். இது வந்து நான் ஒரு ரெண்டு நாளைக்கான குழம்பு செய்கிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தூள் போடுறேன். ரெண்டாவது நம்ம புளி ஊற்றுவோம், வெல்லம் போடுவோம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் நிறைய சாப்பிடுவோம், ஸோ காரம் நிறைய சேர்த்துருவோம். ஏன்னா புளி ஊற்றுறோம் இல்லைங்களா, அப்போ எல்லாமே காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடும், கம்மியாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் இது தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். நல்லா இப்போ இது நல்லா இதோடு சேர்ந்து கொதித்ததும் புளி ஊற்றிக்கலாம். லாஸ்டில் தான் நம்ம மீன் போட போகிறோம். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சிங்க, எல்லாமே நல்லா ஒன்றா ஜாயின் ஆகி நல்லா அந்த லண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம புளி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ புளி நல்லா கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை நான் வந்து இப்போ ஊற்ற போகிறேன். இல்லை புளியை நல்லா கழுவிட்டு அப்புறம் கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஏன்னா புளியில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ க்ளீனாக கழுவிட்டோம் ஃபஸ்ட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறமா கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா பிளெண்டாகி வரட்டும், அப்புறமா நம்ம மீன் போட்டு குழம்பு இறக்கிக்கலாம். எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சிங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும், குழம்பும் நல்லா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப போட்டு, மீன் போட்ட பிறகு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க, இப்போ இல்லை மீன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப வந்து சாஃப்டான ஃபிஷ்ஷு, டக்குன்னு உடஞ்சிரும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாகும் ஃப்ரை பண்ணி போகும்போது. அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா அலசிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்னதாக. ஓகே, ரொம்ப டேஸ்டியான ஒரு ஒரு சுலபமான ஒரு ஃபிஷ் கறி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டைம்லாம் எடுக்கலை, 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு ரைஸோட காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபிஷ் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க.
பாருங்க. இப்படி ஃப்ரை பண்ணி போட்டே இந்த மீன் வந்து அவ்வளோ சாஃப்ட் இது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறது பெட்டர், உடையாமல் இருக்கும் மீன். அவ்வளோதான், நான் கம்மியாக போட்டிருக்கேன் மீன் வந்து ஒரு 6 துண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான்ங்கிறதுனால நாங்கள் மீனும் அதிகமாக சாப்பிட மாட்டோம், குழம்பு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு மீன் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் குழம்பு, ரைஸ், அப்புறம் லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. Thank you very much.